உதவியா கொடுக்கக்கூடியவர்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை கண்டதிலிருந்து உதவியா கொடுக்கும் வரை நெகம் வெட்டக்கூடாது, முடிகளை களையக்கூடாது. சிலருக்கு இதையில் தான் நியத்து வரும். ஐந்தாவது பிறையாண்டே நியத்து வருகிறது, நான் உதவியா கொடுக்க வேண்டும் என்று. அதிலிருந்து உதவியா கொடுக்கும் வரை நெகங்களையோ முடிகளையோ களையக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறான்? ஹாஜிகளுக்கு ஹராம் கட்டிவிட்டால் பல விடயங்களை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி விடுகிறான். தைத்த ஆடைகளை அணியக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, அதற்கு உதவி செய்யக்கூடாது, முடி களையக்கூடாது, நெகங்களை வெட்டக்கூடாது. இப்படி பல தடைகள் இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஹாஜிகளுக்கு வைத்த சில தடைகளை உதவியா கொடுக்கக்கூடியவருக்கு கொடுத்து ஹாஜிக்கு இறக்கக்கூடிய வரக்கத்தும் ரஹ்மத்தும் எந்த அளவு இறங்குமோ அதில் ஒரு சிலவைகளை அல்லாஹு தஆலா உதவியா கொடுக்கக்கூடிய மனிதனுக்கும் கொடுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒன்று இருக்கிறது மார்க்க சட்டம், இன்னொன்று இருக்கிறது உலகத்தினுடைய சட்டம், அரசாங்க சட்டம். முதலாவது நாம் பார்க்க வேண்டும் மார்க்க சட்டத்தை தான். இரண்டாவது நாட்டினுடைய சட்டத்தையும் நாம் மதிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் வ உலில் அம்ரி மின்கும். அரசாங்கத்திற்கு வழிபடுமாறு சொல்கிறான். எனவே யாரும் சட்ட விரோதமாக ஆடு மாடுகளை கொண்டு வந்து அறுக்க வேண்டாம். அதனால் முழு முஸ்லிம்களுக்கும் அவப்பெயர் வரலாம். அறுக்க வைத்திருக்கக்கூடிய மாட்டையோ அறுத்த மாட்டையோ போட்டோஸ்கள் எடுத்து சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணாதீர்கள். சில மக்கள் மாட்டை தெய்வமாக வணங்குகிறார்கள். இன்னும் சிலர் மாட்டை சாப்பிடுவதில்லை, அவர்களுடைய மனம் புண்படலாம். அதனால் அனைத்து மனிதர்களுடைய உணர்வுகளையும் மதிக்க பழகிக்கொள்வோம். அதனால் அந்த போட்டோஸ்களை ஷேர் பண்ணாமல் இருப்பதே சிறப்புக்குரிய விடயம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஷரியத்துடைய அனைத்து சட்டங்களையும் தெரிந்து அறிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவனாக. யாருடைய பாவங்களை மன்னித்து தெரியாதா, தப்புத்தவர்களை மன்னித்து தெரியாதா, குற்றங்குறைகளை மன்னித்து தெரியாதா, கடன ஹவாயிலை பூர்த்தாங்கி தந்தறியாதா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு எங்களுடைய சகராத்துடைய நிலையில் நாம் ஒஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கிறியாதான்.